நாம் எல்லாம் இருந்து என்ன பயன்? புலம்பி தள்ளிய வீரமணி, தூக்கத்தை கெடுத்த நீதிபதி விக்டோரியா கௌரி. பிரச்சனைக்குரிய அம்மையார் சௌகிதார் விக்டோரியா கௌரியாம் என புலம்பும் அளவிற்கு விக்டோரியா கௌரி அவர்களின் நீதிபதி நியமனம் திராவிட கழக தலைவர் வீரமணியை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. விக்டோரியா கௌரி நீதிபதி நியமன அறிவிப்பு வந்ததிலிருந்து இடதுசாரிகள் அதிகமாக போராட்டம், விமர்சனம், வழக்கு என தங்களின் எதிர்ப்பை காட்டி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடத்தை நிரப்ப வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே தேங்கி கிடக்கும் லட்சக்கணக்கான வழக்குகள் முடிவுக்கு வரும் என புதிய நீதிபதிகள் நியமனத்தில் வேகம் காட்டி வருகிறது நீதித்துறை. இந்த நிலையில் வழக்கறிஞர்களாக விக்டோரியா கௌரி, பாலாஜி, ராமகிருஷ்ணன் ஆகியோரையும், மாவட்ட நீதிபதிகளான கலைமதி, திலகபதி ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். இதில் விக்டோரியா கௌரி கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரத்தைச் சேர்ந்தவர். இளங்கலை சட்டப்படிப்பை மதுரை சட்டக்கல்லூரியில் முடித்து கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவர். 20 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வரும் இந்த விக்டோரியா கௌரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசின் துணை சொசிலிட்டர் ஜெனரலாக இருந்தவர். இது இடதுசாரிகளின் எதிர்ப்புக்கு காரணம் இல்லை. விக்டோரியா கௌரி பாஜக மகளிரணி தேசிய பொதுச் செயலாளர் பதவியில் இருந்ததே இடதுசாரிகளின் முக்கிய எதிர்ப்பிற்கு காரணம். இந்த நிலையில் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை செயல்படுத்த கோரி தமிழ்நாடு முழுவதும் பிப்ரவரி 11 மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திராவிட கழக தலைவர் கி வீரமணி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தற்போது 5 கூடுதல் நீதிபதிகளாக நியமனம் பெற்றிருக்கிறார்கள். இதில் 2 பார்ப்பனர்கள், 1 நீதிபதி பாஜக, RSS உணர்வாளர். வெறுப்பு பேச்சுகளில் வித்தகறிவர் என்றும் கூறப்படுகிறது. காவி மனப்பான்மையாளர்கள் என்பதே நீதிபதிகள் நியமனத்திற்கான மறைமுக அடிப்படை முக்கிய தகுதி என்ற மற்றொரு முக்கிய வேதனை நிலையும் நீடிக்கிறது. அந்த பிரச்சனைக்குரிய அம்மையார் சௌகிதார் விக்டோரியா கௌரியா எப்படி பட்டாங்கமாய் சர்வமும் பார்ப்பனமயமாக இருக்கிறது. எனவே இந்த நியமனங்களுக்கு கண்டனம் தெரிவித்தும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தமிழ்நாட்டின் வருவாய் மாவட்ட தலைநகரங்களில் அல்லது முக்கிய நகரங்களில் திராவிட கழகத்தின் சார்பில் வருகிற 11/2/2023 அன்று சனிக்கிழமை காலையோ அல்லது மாலையோ கண்டன பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார். மேலும் அந்த அறிக்கையில் ஆங்காங்கே உள்ள கழக பொறுப்பாளர்கள் உடனே காவல்துறைக்கு எழுதி கொடுத்து நடத்துங்கள், அனுமதி மறுத்தாலும் மீறி கைதாகும் நிலை வந்தாலும் நடத்துவதை தவிர்க்க வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கிறோம். சமூக நீதியை காப்பாற்றாமல் நாம் இருந்து என்ன பயன்? ஒத்த கருத்துள்ளவர்கள் அமைப்புகள் வந்தாலும் அவர்களையும் இணைத்துக் கொள்வோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். விக்டோரியா கௌரியின் நியமன விவகாரம் தமிழக அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் என்றால் பாஜக தரப்பிலோ திமுக உறுப்பினர்களாக இருந்து நீதிபதியானவர்களின் எண்ணிக்கை என்ன, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக இருந்தவர்களின் எண்ணிக்கை எத்தனை என கணக்கை வெளியிட தொடங்கியிருக்கும் சூழலில் சத்தமில்லாமல் நீதிபதிக்கு எதிராக போராட்டம் நடத்திய பலரும் வாயை மூடி ஓட்டமெடுத்திருக்கிறார்களா? தமிழகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் நீதிபதியாக வருகிறார் என்றால் அவரை வாழ்த்துவதை விடுத்து அவர் என்ன சாதி சமயம் என ஆராய்ந்து வீரமணி போன்றோர் அறிக்கை விடுவது தமிழக மக்கள், குறிப்பாக சுயமாக முன்னேறி வரும் பெண்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது.